வணக்கம். இந்திய நேரப்படி 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். 2 நாள் பயணமாக மேற்கு வங்காளம் வந்தடைந்தார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. மாநில ஆளுநர் மற்றும் முதல் மந்திரி உள்ளிட்டோர் சிவப்பு கம்பள வரவேற்பு. மாநில அரசுகளுக்கு GST இழப்பீடு தொகை நிலுவையில் இல்லை, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை யாருக்கு கிடைக்கும்? சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். சட்டப்பேரவையில் கருப்பு உடை அணிந்து எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் உறுப்பினர்கள். பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசன் கருப்பு புடவையில் வந்ததால் சர்ச்சை. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். 2 நாள் பயணமாக மேற்கு வங்காளம் வந்தடைந்த ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேற்கு வங்க மாநிலம் பிர்பும் நகரில் உள்ள விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா நாளை 28ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த விழாவில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த பட்டமளிப்பு விழாவில் திரௌபதி முர்மு, மாநில கவர்னர் ஆனந்த் போஸ் மற்றும் மாநில முதல் மந்திரி மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். இந்நிலையில் 2 நாள் பயணமாக மேற்கு வங்காளம் சென்ற ஜனாதிபதி திரௌபதி முர்முவை மாநில கவர்னர் ஆனந்த போஸ் வரவேற்றார். அப்போது ஜனாதிபதி திரௌபதி முர்முவுக்கு மேற்கு வங்காள அரசு சார்பில் சிவப்பு கம்பளம் வரவேற்பு அளிக்கப்பட்டது. மாநில அரசுகளுக்கு GST இழப்பீடு தொகை நிலுவையில் இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். 2017ஆம் ஆண்டு ஜூலை மாதம் சரக்கு மற்றும் சேவை வரி அமல்படுத்தப்பட்ட நிலையில் GST வரியால் மாநில அரசுகளுக்கு ஏற்படும் இழப்பை ஈடு செய்ய மத்திய அரசு 5 ஆண்டுகளுக்கு இழப்பீடு வழங்கும் என GST சட்டம் உறுதி செய்கிறது. அதன்படி GST வரி வருவாயில் இருந்து மாநில அரசுகளுக்கு இழப்பீடு தொகையை மத்திய அரசு வழங்கி வருகிறது. இதில் GST நிலுவைத் தொகையை வழங்குவதில் தாமதமாகுவதாக பல மாநில அரசுகள் மத்திய அரசு மீது குற்றஞ்சாட்டி வருகின்றன. இந்நிலையில் மாநில அரசுகளுக்கு GST இழப்பீடு தொகை நிலுவையில் இல்லை என்று நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மேலும் 2020-2021 நிதியாண்டில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு 1,30,988 கோடி ரூபாய் GST இழப்பீடு தொகையாக வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். அதேவேளை 2022-2023 நிதியாண்டில் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு வழங்கிய GST இழப்பீடு தொகை 1,49,168 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும், மாநில அரசுகளுக்கு வழங்க வேண்டிய GST இழப்பீடு தொகை நிலுவையில் இல்லை என்றும் அவர் கூறினார். யாருக்கெல்லாம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை தொடர்பாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். இதில் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் எனவும், இதன் மூலம் மீனவ பெண்கள், சாலையோரம் கடை வைத்திருக்கும் பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் எனவும் கூறினார். அதேபோன்று கட்டுமான பணியில் உள்ள மகளிர், சிறு கடைகள், சிறுதொழில் நிறுவனங்களில் குறைந்த ஊதியத்தில் வேலை செய்யும் மகளிர் மற்றும் ஒரே நாளில் 1க்கும் மேற்பட்ட வீடுகளில் பணி செய்யும் பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என கூறினார். இதன் மூலம் 1 கோடி குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் மகளிர் உரிமை தொகை குறித்த வழிகாட்டு நெறிமுறைகள் விரைவில் வெளிவரும் எனவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் கருப்பு உடை அணிந்து வந்த நிலையில் வானதி சீனிவாசன் கருப்பு புடவையில் வருகை தந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. பிரதமர் மோடி குறித்த அவதூறு வழக்கில் 2 ஆண்டு தண்டனை பெற்ற ராகுல் காந்தியின் MP பதவி பறிக்கப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ராகுல் காந்தியின் தகுதி நீக்கத்தை கண்டித்து காங்கிரஸ் MLAக்கள் கருப்பு உடை அணிந்து சட்டசபைக்கு இன்று வருகை தந்தனர். அப்போது ராகுலுக்கு ஆதரவாக இருப்போம் என்ற வாசகத்துடன் கூடிய பதாகைகளுடன் பாஜகவுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி காங்கிரஸ் MLAக்கள் பேரவைக்கு வந்தனர். இந்நிலையில் சட்டப்பேரவை நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் கருப்பு புடவையுடன் பேரவைக்கு வந்ததை தொலைக்காட்சி ஒளிப்பதிவாளர்கள் பதிவு செய்தனர். இதனையடுத்து எதேச்சையாக கருப்பு உடை அணிந்து வந்ததாக கூறி வானதி சீனிவாசன் சமாளித்தார். அப்போது அருகில் இருந்த காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணி வானதி சீனிவாசனின் தோளில் தட்டி, நீங்களும் எங்க சைடு தானா என கேட்டார். அதற்கு பதில் கூறிய வானதி சீனிவாசன், ஆளை விடுங்கடா சாமி என்றபடி சட்டப்பேரவைக்குள் சென்றார். இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. RSS பேரணி வழக்கில் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் உச்சநீதிமன்றம் வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது.
கடந்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி தமிழகத்தில் 50 இடங்களில் ஆர்எஸ்எஸ் அமைப்பு சார்பாக பேரணி நடத்த உயர்நீதிமன்றம் பல்வேறு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியிருந்தது. அதற்கு ஏற்கனவே தமிழ்நாடு காவல்துறை சார்பாக அனுமதி மறுக்கப்பட்டிருந்த நிலையில் ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் நீதிமன்றத்தை நாடியிருந்தனர். இதனையடுத்து 6 இடங்களை தவிர மற்ற 44 இடங்களில் பாதுகாப்புடன் உள்ளரங்கு கூட்டமாக நடத்துவதற்கு தனி நீதிபதி அனுமதி வழங்கியிருந்தார். இந்நிலையில் சுற்றுச்சுவருக்குள் நடத்த வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளுக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் அமைப்பு சார்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதனையடுத்து வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அமர்வு ஆர்எஸ்எஸ் அமைப்பினர் அணிவகுப்பு நடத்துவதற்கு தேவையான பாதுகாப்பை காவல்துறையினர் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு பேரணி நடத்துவதற்கு அனுமதி வழங்கியது. இந்த உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீடு வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழ்நாடு அரசு சார்பில் முகுல் ரோத்தகி ஆஜராகி வாதாடினார். அதனைத் தொடர்ந்து வழக்கின் விசாரணை நிறைவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மக்களை தேடி மேயர் என்னும் புதிய திட்டத்தை சென்னை மாநகராட்சி பட்ஜெட்டில் மேயர் பிரியா அறிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியின் 2023-2024 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை மாநகராட்சி மேயர் பிரியா தாக்கல் செய்தார். இதில் சென்னை மாநகராட்சிக்கு 80 புதிய அறிவிப்புகள் வெளியாக உள்ளது. அதன்படி மாமன்ற உறுப்பினர்களுக்கு வார்டு மேம்பாட்டு நிதி 40 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னை பள்ளிகளில் 3 மாதங்களுக்கு ஒருமுறை மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும். சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் 10-12 வகுப்புகளில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை 1500 இருந்து 3000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று மாநகராட்சியில் உள்ள 15 மண்டலங்களில் மாதத்திற்கு ஒருமுறை மக்களை தேடி மேயர் திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும், 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளை கல்வி சுற்றுலாவாக தொழிற்சாலைகளை பார்வையிட அழைத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. விசாரணை என்ற பெயரில் பற்களை பிடுங்கி கொடுமைப்படுத்திய நெல்லை காவல் உதவி கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் சிறிய குற்றங்களுக்காக கைது செய்யப்பட்டவர்களை கருங்கற்களால் பற்களை உடைத்தும் பிடுங்கியும் தாக்கியதாக காவல் உதவி கண்காணிப்பாளர் பல்வீர் சிங் மீது புகார் எழுந்தது. இதனை கண்டித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கிய நெல்லை காவல் உதவி கண்காணிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் விசாரணை என்ற பெயரில் பல்வீர் சிங் அரங்கேற்றியுள்ள கொடுமைகள் மன்னிக்க முடியாதவை எனவும், மனநல பாதிப்புக்குள்ளானவர்கள் மட்டுமே இத்தகைய செயல்களில் ஈடுபடுவர் எனவும் குற்றம் சாட்டியுள்ளார். எனவே காவல் உதவி கண்காணிப்பாளர் பல்வீர் சிங் உடனடியாக பணிநீக்கம் செய்யப்பட வேண்டும் எனவும், அவர் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் கூறியுள்ளார். இதற்கிடையில் கூடுதல் எஸ்பி பல்வீர் சிங் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கர்நாடக முன்னாள் முதல் மந்திரி எடியூரப்பா வீட்டின் மீது போராட்டக்காரர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலம் ஷிகாரிபுராவில் உள்ள முன்னாள் முதல் மந்திரி எடியூரப்பா வீட்டின் மீது கற்கள் வீசி தாக்கப்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவுகிறது. பஞ்சாரா சபாஷ் சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் எடியூரப்பா வீட்டின் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. எடியூரப்பா வீட்டில் இருந்த பாஜக கொடியை அகற்றிவிட்டு பஞ்சாரா சமூகத்தினர் கொடியை ஏற்றினர். பழங்குடியின சமூகத்தினருக்கு உள்ஒதுக்கீடு வழங்கியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பஞ்சாரா சமூகம் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். எஸ்சி பிரிவினருக்கு இடையிலான உள் இடஒதுக்கீடு தொடர்பான சதாசிவா குழுவின் அறிக்கையை அமல்படுத்த மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்யும் மாநில அரசின் முடிவை எதிர்த்து பஞ்சாரா சமூகத்தினர் நடத்திய போராட்டம் வன்முறையாக மாறியது. இதில் எடியூரப்பாவின் வீட்டை முற்றுகையிட்ட போராட்டக்காரர்களை கலைக்க போலீசார் தடியடி நடத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த போராட்டக்காரர்கள் எடியூரப்பா மற்றும் முதல் மந்திரி பசவராஜ் பொம்மையின் உருவம் பொறித்த போஸ்டர்களை எரித்தனர். இதனையடுத்து அசம்பாவித சம்பவங்களை தடுக்கவும் அமைதியை நிலைநாட்டவும் ஷிகாரிபூர் நகரில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகள் மீண்டும் திறக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கான ஊதியம் 15,000 ரூபாயில் இருந்து 18,000 ரூபாயாக உயர்த்தப்படுவதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். கடந்த ஆட்சியில் பணிநீக்கம் செய்யப்பட்ட 716 ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்பட்டு ஊதிய உயர்வு வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார்.
மேலும் ரேஷன் கடை ஊழியர்களுக்கு 5 மாத சம்பளம் வழங்கப்படும் என அறிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி இதற்காக 7.5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தார். அதேபோல் 10 கிலோ 20 கிலோ வெள்ளை அரிசி மீண்டும் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் என்றும் ரேஷன் கடைகள் தொடர்ந்து திறக்கப்பட்டு மீண்டும் உணவுப் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் எனவும் அறிவித்துள்ளார். மேலும் ரேஷன் கடைகளில் சிறுதானியங்கள் மானிய விலையில் வழங்கப்படும் எனவும் அவர் அறிவித்துள்ளார். திருப்பூரில் போதை ஆசாமிகளை பிடிக்க காவல்துறையினர் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்கும் பணியில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாநகரத்திற்கு உட்பட்ட மாஸ்கோ நகர், பவானி நகர், பாளையக்காடு, எம்எஸ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கஞ்சா, போதை ஊசி மற்றும் போதை மாத்திரை புழக்கத்தில் இருப்பதால் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து வடக்கு உதவி ஆணையர் அனில்குமார், ஆய்வாளர்கள் உதயகுமார், ராஜசேகர் மற்றும் காவலர்கள் விரைந்து சென்று பவானி நகர் பகுதியில் உள்ள காட்டுப்பகுதியை சுற்றி வளைத்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் ட்ரோன் கேமராக்களை பறக்கவிட்டு புதரில் மறைந்திருந்த 8 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் மாநகர காவல்துறையினர் அதிநவீன ட்ரோன் கேமரா மூலம் குற்றவாளிகளை கண்காணிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல்லில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் கலை மாலை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகில் உள்ள தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் சார்பில் கலை மாலை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த கலை நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ், துணை மேயர் ராஜப்பா, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலபாரதி, எழுத்தாளர் மதுகூர் ராமலிங்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர். கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையத்தை தரம் உயர்த்துவது குறித்து சென்னை மண்டல ரயில்வே மேலாளர் கணேஷ் தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் இந்திய ரயில்வே சார்பில் நாட்டில் உள்ள முக்கிய ரயில் நிலையங்களை நவீனமயமாக்கும் பணிகள் நடைபெறவுள்ளது. அதற்காக இந்தியா முழுவதும் 1275 ரயில் நிலையங்களும் தமிழகத்தில் 60 ரயில் நிலையங்களும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ரயில் நிலையத்தை ரயில்வே குழுவினர் ஏற்கனவே ஆய்வு மேற்கொண்ட நிலையில் இரண்டாம் கட்டமாக ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆய்வின் போது மண்டல மேலாளர் கணேஷ் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். ஐநா சபையில் உரையாற்றி கும்மிடிப்பூண்டி திரும்பிய சமூக சேவகருக்கு மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் காந்தி உலக மையம் என்கிற அமைப்பை நிறுவி காந்திய கொள்கைகளை பரப்பி வருவதோடு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்வுகளையும் உலக சாதனை நிகழ்வுகளையும் நடத்தி வருகிறார். இந்நிலையில் ஐநா சபையின் மனித உரிமை ஆணையத்தின் 52வது கூட்டத்தொடரில் பங்கேற்று உரையாற்றியுள்ளார். இதனையடுத்து கும்மிடிப்பூண்டி வந்த காந்தி உலக மைய நிறுவனர் ராஜேஷை காந்தி உலக மையத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் புது கும்மிடிப்பூண்டி ஊராட்சித் தலைவர் அஸ்வினி சுகுமாரன், சமூக சேவகரும் தொழிலதிபருமான கிளமண்ட் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வரவேற்றனர். பாபநாசம் அருகே திருவள்ளுவர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா சாலியமங்கலத்தில் திருவள்ளுவர் ஆலயம் அமைந்துள்ளது. கிராம மக்கள் சார்பில் திருவள்ளுவருக்கு கோவில் கட்ட முடிவு செய்யப்பட்டு 2.5 அடி உயரத்தில் 51 ஆன திருவள்ளுவர் சிலை மற்றும் 5 அடி உயரமுள்ள மூலவர் கருங்கல் சிலை ஆகியவற்றை தயார் செய்து கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. கோவில் கட்டுமான பணி முடிவடைந்த நிலையில் இன்று திருவள்ளுவர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு கணபதி ஹோமம், வாஸ்து சாந்தி உள்ளிட்ட ஹோமங்கள் செய்யப்பட்டன. பின்னர் வேத மந்திரங்கள் முழங்க புனிதநீர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கோபுர விமான கலசங்களில் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குடியாத்தம் அருகே செல்போன் டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த புவனேஸ்வரிபேட்டை வேதாந்த் நகர் பகுதியில் தனியார் செல்போன் டவர் அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்பட்டன.
இதனிடையே கடந்த சில நாட்களாக செல்போன் டவர் அமைப்பதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மன்ற துணைத் தலைவர் பூங்கொடி மூர்த்தி தலைமையில் அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட 200க்கும் மேற்பட்டோர் பந்தல் அமைத்து செல்போன் டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அறவழி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குடியாத்தம் நகர போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். செல்போன் டவர் அமைக்கும் பணி நிறுத்தும் வரை தொடர் அறப்போராட்டம் நடைபெறும் என்றும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். திருக்கழுக்குன்றம் அருகே அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுறை காலகண்டீஸ்வரர் திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட வல்லிபுரம் கிராமத்தில் அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுறை காலகண்டீஸ்வரர் திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கணபதி ஹோமத்துடன் முதல் கால பூஜை துவங்கப்பட்டு பல்வேறு வேள்விகள் நடைபெற்றன. பின்னர் மங்கள வாதியங்கள் முழங்க புனிதநீர் கலசத்தை சிவாச்சாரியார்கள் கொண்டு சென்று மூலமு சுவாமிக்கும் புதியதாக அமைக்கப்பட்ட கொடிமரத்திற்கும் நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் லட்சுமி காந்த பாரதிதாசன், செயல் அலுவலர் சக்திவேல் மற்றும் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மூதாட்டி ஒருவர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் தாலுகாவிற்கு உட்பட்ட சிறுகுடல் கிராமத்தைச் சேர்ந்தவர் மூதாட்டி மாரியாயி. இவர் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் மனு அளிப்பதற்காக வந்துள்ளார். அப்போது திடீரென அவர் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவரை பத்திரமாக அழைத்து சென்று தண்ணீரை ஊற்றினர். மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் தங்களுக்கு சொந்தமான 12 சென்ட் நிலத்தை தனது உறவினர்கள் ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சிப்பதாகவும் இது தொடர்பாக குன்னம் தாலுகா அலுவலகம் மற்றும் மருவத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காததால் மனமுடைந்து இந்த தற்கொலை முடிவை எடுத்ததாக கூறினார். இச்சம்பவம் ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானுக்கு 7 வழக்குகளில் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் இம்ரான்கானின் தலைமையிலான அரசு கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கவிழ்ந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஷபாஸ் ஷெரீப் புதிய பிரதமராக பொறுப்பேற்றார். இதனையடுத்து தனது ஆட்சி கவிழ்ப்பில் வெளிநாட்டு சதி இருப்பதாக கூறி வரும் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் பாகிஸ்தானில் விரைவில் தேர்தல் நடத்த வேண்டும் என்று கூறி தனது ஆதரவாளர்களுடன் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார். அதேவேளையில் இம்ரான்கான் மீது ஊழல், தேச துரோகம், பயங்கரவாதம், போலீசாருக்கு மிரட்டல் விடுத்தல் உள்பட பல்வேறு பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதில் வெளிநாட்டு தலைவர்கள் அளித்த பரிசுப் பொருட்களை சட்டவிரோதமாக விற்று அதிக அளவில் லாபம் சம்பாதித்ததாகவும் வருமான கணக்கை தாக்கல் செய்யவில்லை என அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் இம்ரான்கானை கைது செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் கடந்த 18ஆம் தேதி அவரது இல்லத்தில் போலீசார் குவிந்தனர். ஆனால் இம்ரான்கானை கைது செய்ய விடாமல் அவரது ஆதரவாளர்கள் லாகூரில் உள்ள அவரது இல்லம் முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யும் முயற்சி தோல்வியடைந்தது. இந்நிலையில் இம்ரான்கான் மீது தேச துரோகம், பயங்கரவாதம் உள்பட பல்வேறு பிரிவுகளில் மொத்தம் 143 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் 7 வழக்குகளில் இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இந்த 7 வழக்குகளும் இன்று இஸ்லாமாபாத் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது வழக்கை விசாரித்த நீதிபதிகள் 7 வழக்கிலும் இம்ரான்கானுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டனர். சென்னையில் நடக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் போட்டிக்கான டிக்கெட் விற்பனை தொடங்கி அரை மணி நேரத்தில் விற்று தீர்ந்தது. ஆண்டுதோறும் நடந்து வரும் IPL தொடரின் 16வது சீசன் வரும் 31ஆம் தேதி அகமதாபாத் மைதானத்தில் பிரம்மாண்டமாக தொடங்குகிறது. இதில் நடப்பு சாம்பியன் குஜராத் டைட்டன்ஸ் அணியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மோதுகின்றன. இதனைத் தொடர்ந்து சென்னை அணிக்கான போட்டி சென்னை சேப்பாக்க மைதானத்தில் வரும் April 3ஆம் தேதி நடக்கிறது. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியும் மோதுகின்றன. கொரோனா
காரணமாக கடந்த 3 ஆண்டுகளாக சென்னையில் ஐபிஎல் திருவிழா நடத்தப்படவில்லை. அந்த வகையில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் வரும் 3ஆம் தேதி ஐபிஎல் போட்டி நடக்கிறது. இந்த போட்டிக்கான கவுண்டர் டிக்கெட் விற்பனை தொடங்கிய நிலையில் காலை 9:30 தொடங்கிய சுமார் அரை மணி நேரத்தில் டிக்கெட்டுகள் விற்று தீர்ந்தன. இதற்காக நள்ளிரவு முதலே ரசிகர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து டிக்கெட்டுகள் வாங்கி சென்றனர். கிட்டத்தட்ட 7 மணிலேருந்து நின்றுட்டு இருக்கேன். ஒரு 5 மணி நேரம் இருக்கும். 5 மணி நேரம் கழிச்சு இப்போ தான் டிக்கெட் வாங்கியிருக்கிறேன். நான் வந்து லக்னோக்கு சப்போர்ட் பண்ணுறேன். நம்ம ஃபேவரட் பிளேயர் வந்து கௌதம் கம்பீர், லக்னோ டீம் மென்டார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2 நடந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா வேர்ல்டு கப் ஆனிவர்சரி, இப்போ ஏப்ரல் 3ஆம் தேதி வேர்ல்டு கப். 2 ஹீரோ தோனி கம்பீர் 2 பேருமே வந்து ஸ்டேடியத்துக்கு வருவாங்க. 2 பேரையும் பார்க்கணும். இப்போ தானே ஃபஸ்ட் டைம் ஸ்டேடியம் வந்து மேட்ச் பார்க்க போகிறேன். பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கிறேன். என்னை அரசியலுக்கு இழுக்காதீர்கள் என்று முதல்வரை டேக் செய்து ட்வீட் செய்த நடிகரால் சர்ச்சை கிளம்பியுள்ளது. நடிகர் கமலஹாசன் தொகுத்து வழங்கிய பிக்பாஸ் சீசன் 4 நிகழ்ச்சியில் போட்டியாளர்களில் ஒருவராக கலந்து கொண்டு பிரபலமானவர் பாலாஜி முருகதாஸ். அதனைத் தொடர்ந்து பிக்பாஸ் அல்டிமேட் நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டு டைட்டில் பட்டத்தை தட்டிச் சென்றார். பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமான ரசிகர்களை பெற்ற பாலாஜி முருகதாஸ் தனது ட்விட்டர் பக்கத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை டேக் செய்து பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தயவு செய்து டாஸ்மாக் கடைகளை மூடுங்கள் எனவும், ரம்மியை ஒப்பிடும்போது குடியால் அழிந்தவர்கள்தான் அதிகம் என்றும் பதிவு செய்திருந்தார். அவரது இந்த பதிவுக்கு ஆதரவு தெரிவித்தும் எதிர்ப்பு தெரிவித்தும் நெட்டிசன்கள் கமெண்ட் செய்தனர். மேலும், என்னை அரசியலுக்கு இழுக்காதீர்கள், உங்களால் என்னை சமாளிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் பாலாஜி முருகதாசின் பதிவு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். 2 நாள் பயணமாக மேற்கு வங்காளம் வந்தடைந்தார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு. மாநில ஆளுநர் மற்றும் முதல் மந்திரி உள்ளிட்டோர் சிவப்பு கம்பள வரவேற்பு. மாநில அரசுகளுக்கு GST இழப்பீடு தொகை நிலுவையில் இல்லை, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை யாருக்கு கிடைக்கும், சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். சட்டப்பேரவையில் கருப்பு உடை அணிந்து எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் உறுப்பினர்கள், பாஜகவைச் சேர்ந்த வானதி சீனிவாசன் கருப்பு புடவையில் வந்ததால் சர்ச்சை. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண அணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.